சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28. அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள். ஓகே, சரியா? இப்போ இவர்களுக்கு ஒரு விஷயம், இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலம் எது, இப்போ அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்க போறோம். அதிர்ஷ்டமான காலம் இவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாமே அதிர்ஷ்டமான காலகட்டம் இவங்களுக்கு. தேதிகள், தேதிகள் 1, 10, 19, 28 பிறந்தவங்க எப்பயுமே வந்து அதிர்ஷ்டமான காலகட்டம் 1, 19, 28, 37, 46, 55, 64, 73, 78, 82. இந்த காலகட்டங்கள், இந்த வயதுகள் வரும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுது. உங்க வாழ்க்கையில வெற்றிகள்ங்கிறது அவங்களுக்கு அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய வழியே வழியா வந்து அந்த காலகட்டம் ஏற்படுத்துது. ஓகே, இந்த காலகட்டத்தில் இது வந்து சில பேருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும், சில பேருக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஏன் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, இந்த சூரியன் வந்து அவங்க ஜாதகத்தில் ஏதாவது இடத்துல கெட்டு போயிட்டாருன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டத்தில் ஒரு மோசமான காலகட்டமாக இருக்கும். இதுவே பாசிட்டிவான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும், பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கானது, சரிங்களா? இந்த காலகட்டம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1, 19, 28, 37, 46, 55, 64, 73, 82 இந்த காலகட்டங்கள், சரிங்களா? இப்போ இவங்க பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்க போறோம். சாரோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நவீன் ஊருக்கான விஷயம் சொல்றாங்க, தேங்க்யூ போட்டிருக்காங்க. ஹாப்பி லைஃப் 11/11/92. அதாவது இதுவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் பாருங்க, சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எல்லாருமே மொபைல் பயன்படுத்துறீங்க இல்லையா? ஆமா, மொபைல் பயன்படுத்தும் போது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம், ஒரு படம் இருக்கும்ல, லக்கி படம் சொல்லிட்டு, இப்போ மொபைல் ஸ்கிரீன் சேவரா பயன்படுத்த வேண்டிய படம் இது. மொபைல் வால்பேப்பரா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். ஆமா, சோசியல் மீடியாவில் நீங்க பயன்படுத்திக்கலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி எதுல வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா நீங்க பயன்படுத்தணும். ஓகே, இந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த தேதியில் பிறந்தவர்களும் பயன்படுத்த வேண்டியது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல காட்டியிருக்க பாருங்க, சன்ரைஸ். ஓகே, சரிங்களா? சன்ரைஸ், ஓ சூப்பர். அதே மாதிரி ஒரு வெடியிலை நோக்கிய ஒரு சூரியன் வெளியே வர மாதிரி. ஓகே, இந்த படத்தை வந்து இந்த நட்சத்திரக்காரங்களும் ராசி இந்த தேதியில் பிறந்தவர்களும் பயன்படுத்தணும். ஓகே, இந்த சூரியகாந்தி வந்து சூரியனா? இந்த சூரியகாந்தி படத்தையும் நீங்க பயன்படுத்தணும். சூரியன் தனி, ஓகே, சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா? ஓகே, சூரியகாந்தி பூவை நீங்கள் தனி விட்டமில் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஓகே, சூப்பர் சார். ஒன்று சன்ரைஸ் பயன்படுத்தலாம், இல்லை சூரியகாந்தி பூவை பயன்படுத்தலாம். இந்த 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தவர்களும் பயன்படுத்த வேண்டியது. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒரு இது மட்டும் கூட அமைச்சுங்க, நான் அப்புறம் கம்ப்யூட்டர் போஸ்டில் போடுறேங்க, சரிங்களா? இது முக்கியமான அதிர்ஷ்ட குறிப்பு, மொபைலில் ஸ்கிரீன் சேவராக பயன்படுத்தணும் நீங்கள். ஓகே, சரிங்களா? நீங்கள் இப்படி வச்சு பயன்படுத்தினாலும் சரி, இல்லை இப்படி வச்சு பயன்படுத்தினாலும் சரி, இதில் வந்து வால்பேப்பரில் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாமா சார்? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாமே. வீட்டில் வச்சு கூட நீங்கள் பார்த்து ரெகுலராக கண் முழிக்கிறீங்களா, வீட்டில் வச்சு பார்க்கலாமே. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் வந்து சூரியன் தான். ஓகே, அவர் விடியலை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையும் விடிய ஆரம்பிக்கும். சூப்பர் சார், சரிங்களா? சூரியகாந்தி பூ அதையும் நீங்க பார்க்கலாம். அதாவது சூரியனும் சூரியகாந்தி பூவும் சேர்ந்து இருந்த மாதிரி தான் இன்னும் ரொம்ப விஷயம். ஆமா, சூரியனும் சூரியன் எப்பயும் சூரியகாந்தி பூ சூரியனுடைய டைரக்ஷன்ல தான் போகும். ஓகே, திரும்பும் அந்த பூவை நீங்க பயன்படுத்தலாம். அப்ப வீட்டை செடியா கூட வைக்கலாம், வைக்கலாம், தாரமா வைக்கலாமே. இந்த அதிகத்துல பார்த்தவங்க செடியா வச்சு பயன்படுத்தலாம், பூவா வச்சு பயன்படுத்தலாம், வாய்ப்பு இருந்தா எல்லாம் நீங்க பண்ணலாம். இது ஏழாம் நம்பருக்கு 9 நம்பர் கேட்டுட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து வரதுக்கு ஒரு ஒன்னா வந்துட்டு இருக்கு நம்ம. இந்த விஷயங்கள் ஓகே தானே? இப்போ 1 நம்பருக்கான தகவல் சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது அடுத்த நம்பருக்கு போறோம். ஓகே, இப்போ அடுத்தது 2 நம்பர் யாராவது கிட்டத்தட்ட 3 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு லைக், நிறைய பேருக்கு ஷேர், இதை மட்டும் பண்ணுங்க. சோஃபியா தன் நேம் சேஞ்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க.
சோஃபியா, நீங்க அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சோஃபியா. ஏன்னா இப்போ முதல்ல இந்த லக்கி நம்பர்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இருக்காரு, இந்த அதிர்ஷ்ட குறிப்புகள் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கிறாரு, குறிச்சு வச்சுக்கிறீங்க. அடுத்தடுத்து நம்ம பர்சனலா நீங்க திரும்ப கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க எல்லாருக்கும் அவருக்கு டீடைல்ஸ். 474 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு லைக் ஒரு ஷேர், ரொம்ப நன்றின்னு போட்டிருக்காங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் சரிங்களா? ஓகே, இவர்த்தர் 29 பிறந்தவர்கள் போட்டிருக்காரு. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ஓகே, இந்த நட்சத்திரக்காரர்களும் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான்.